டைரக்டர் ஹெச் வினோத்துடைய இயக்கத்தில் அஜித்குமார் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் AK-61. இன்னும் இந்த படத்துக்கான டைட்டிலானது வைக்கலை. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் நம்மளுடைய போனி கபூர் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு பயங்கரமான செலவானது பண்ணிகிட்டு இருக்காங்களா எதுக்கு அப்படின்னா, இந்த ஒரு படம் வந்து ஒரு பேங்க் ஹைஸ்ட் பேஸ்ட் மூவி அப்படின்றதுனால. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அஜித் அவர்கள் வந்து யூரோப்பியன் ட்ரிப் முடிச்சுக்கிட்டு சென்னை வந்திருக்காரு. சென்னை முடிச்ச உடனே ஹைதராபாத் போக போகிறாரா, கூடிய சீக்கிரம் போயிட்டு AK-61 உடைய கடைசி ஷெடியூல் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து முடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து லீக் ஆகிருக்கு இந்த படத்துலேருந்து. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேங்க் ஹைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு பேங்க்குடைய ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து சோசியல் மீடியாவில் இப்போ லீக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தில் KGF 2 உடைய வில்லியன் சஞ்சய் தத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் இப்போ பயங்கரமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஒரு வேளை AK-61 சஞ்சய் தத் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக படம் வந்து மரண மாசாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து KGF-ல அந்த அளவுக்கு மிரட்டி இருப்பார். இப்போ அஜித் அவரோட சேர்ந்து நடிக்க போறாரு, அதுவும் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு போது கண்டிப்பாக தியேட்டரில் சும்மா பட்டாசாக தான் இருக்க போகுது. ஸோ KGF வில்லன் சஞ்சய் தத் அஜித் அவர்களோடு சேர்ந்து நடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும், அட் த சேம் டைம் AK-61 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.